பாத்திரத்தை எங்க போகுது பாருங்க. இவருடைய குணம் எங்க? செல்லல்லா அலிச்சு சொன்னார்கள் மன்னாத்த ரஜில், இந்த மனிதர் யாருன்னு சொல்லி மலக்குகள் கேட்பாங்க. செல்லல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்து, இவர் உண்மையிலேயே முகப்பத்து உள்ளவராக இருந்தால், உண்மையிலேயே நபி அவர்கள் மீது செலவாத்து சொல்லி ரொம்ப அளவு கடந்த முகப்பத்தோடு இருக்கும் பொழுது, ஹாதா ரசூலுல்லாஹி செல்லல்லா அலி, அல்லாஹுதல அந்த வார்த்தையை நம் நாவுக்கு தருவானாக. இந்த வார்த்தை சொன்ன உடனே மலக்குகள் மூடிடுவாங்க. மூணாவது கேள்வி கேட்க தேவையில்லை. அந்த தீங்கிறது ஏற்கனவே இவரை கொண்டு தானே வந்துச்சு. அந்த மனிதரை பார்த்து சங்கந்தாடு சொன்னாங்க, இந்த மாதிரி தயாரிப்பில் வாங்க கபருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படணும் என்று சொன்னால், நீங்கள் தக்பீர் கட்டி நிற்கிறீங்க, நீங்கள் தக்பீர் கட்டி சுஜூதில் போய் அத்தகையத்திலிருந்து சலாம் கொடுக்கறதுக்குள்ள உங்களுடைய காரியம் நடக்கணும். சஹாபாக்கள் இதே மாதிரி தானே சொல்லுதாங்க, இதே குபுலா, இதே காபா, இதே குர்ஆன், இதே ரக்காத்து, இதே தொழுகை பேரு, இதே நீயத்து, இதே இமாமுக்கு பின்னால தொழுதாங்க. எந்த மாற்றமும் இல்லை. நம்மளும் அதே மாதிரி தான் தொழுகிறோம். தொழுதுகிட்டே இருக்கிற 20 வருஷமா தொழுகிறோம், ஒன்றுமே நடக்கல. காரணம் என்ன? பெருமானா செல்லல்லா அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தை சொன்னார்கள், இவருடைய குணம் கெட்டதாக இருந்தால் தொழுகை எப்படி கம்புறாங்க? இவரு கெட்ட குணம், இவர் எத்தனை ஆட்சி செஞ்சு என்ன புண்ணியம்? சில பேர் சொல்லுவாங்கல்ல, இவர் என்ன அட்டகாசம் பண்றாரு, ஆட்சிக்கு போய் இவர் என்ன தக்கிச்சாருன்னு கேட்பான். இங்கே இந்த மாதிரி பண்ணுறாரு, அஜிக்கு போயிட்டு வந்த பிறகு. அன்பு நேர்ந்த பெருமக்களே, உள்ளத்தை சரி செய்வது, குணத்தை சரி செய்யாமல் எந்த அமலும் அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால தான் நபி அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆன் சொல்கிறது, நபியல்லா நீங்கள் உயர்ந்த குணம் படைத்தவர்கள். எல்லா மக்களும் வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, உங்களை நான் நபின்னு ஏற்றுக்கொள்றதுக்கு அடையாளம் என்ன? எல்லாரும் வந்து கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லா சொன்னா, பக்கத்தில் பிஸ்து ஃபீக்கும் அழம்புறம் என் கபடி அப்படா தாக்கிலும் சூரத் யூனுஸில் 11வது அத்தியாயத்தில் அல்லாஹும் என்ற சாந்தகத்தில் அற்புதமான வார்த்தையை சொல்லி காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே, ஈமான் கொள்ளாத மக்களே, யூதர்கள் இருந்தாங்க, குறைஷிகள் இருந்தாங்க, மக்கா காபிர்கள் இருந்தாங்க, எல்லாருக்கும் மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரத்த குரலோடு சொன்னார்கள், பக்கத்தில் பிஸ்து ஃபீக்கும் அழம்புறம் என் கபடி, மக்களே, 40 வருஷம் நான் உங்களோட வாழ்ந்துருக்கிறேன். இந்த 40 வருஷ காலத்தில் நீங்கள் தானே எனக்கு நல்ல பேர் கொடுத்தீங்க. இன்னைக்கு அந்த அமீன் நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லி நீங்கள் தானே பேர் கொடுத்தீங்க. நல்ல குணமுள்ளவர்னு சொல்லி நீங்கள் தானே பட்டம் கொடுத்தீங்க. இதுக்கு மேலே நீங்கள் நபிங்கிற அடையாளத்தை என்ன கேட்குறீங்க என்று குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லுங்கன்னா, அந்த உம்மத்தில் வந்த நாமம், அவர்களுக்கு பின்னால் வந்த சமுதாயமாக நாமம், நல்ல பேர் வச்சிருக்கிறோம், நல்ல காரியங்கள் செய்கிறோம், ஆனால் குணம் கொஞ்சம் கூட மாறுதலாக இருந்தால் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது உண்மையிலேயே. அதனால தான் சுருக்கமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நல்ல குணம், முழு குணத்தினுடைய உரு சாராம்சம் குர்ஆன் என்று சொன்னாங்க. அன்பு நிறைந்த பெருமக்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தயவு செஞ்சு குர்ஆனுக்கு அப்பாறு விஷயத்தை நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னால் நம்முடைய குணத்தை சீர்படுத்தவே முடியாது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் வேலை நிமித்த முடியாதுன்னு, அதெல்லாம் பொய்யாது. அப்படி சொல்லியே நம்ம காலத்தை ஓட்டக்கூடாது. சொல்றது எல்லாமே நம்முடைய நஷ்டத்தை நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். வருத்தத்தோடு சொல்கிறேன், எத்தனையோ மக்கள் இங்கேருந்து ஊருக்கு வர்றாங்க, ஆனால் ஊருக்கு வந்த பிறகு நிறைய பிரசதுகள், குடும்பத்துக்குள்ள சண்டைகள், சச்சரவுகள். அதை மூத்தாகக்கூடிய இந்த உலகத்தில் நமக்கு எண்ணத்தை கொண்டு போக போகிறோம், எண்ணத்தை கொண்டு வந்தோம். நல்ல குணத்தோடு இருந்தால் இவர் மூத்தாகும் பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை கொண்டு அந்த குடும்பம் நல்ல முறையில் வாழும். சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அத்தை நல்ல சீதேவியான குணங்க, அவர் போன பிறகும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குங்க அந்த வீட்டில். இதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், முதியவர் மரணித்த பிறகும் அவருடைய நல்ல குணம் உங்களுடைய வீட்டுக்கு பறக்கத்து என்று பெருமானார் சொல்லுறாரு. இந்த வயசானவர் போயிட்டார், ரொம்ப சந்தோஷம் ஐயா, வீட்டில் நார் அடிச்சுட்டு இருந்தார் போயிட்டார், அப்படி சந்தோஷப்படுறது அல்ல, இது நல்ல பேர் அல்ல. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல நல்ல குணத்தோடும், ஒரு மனைவி தன்னுடைய கணவர் இடத்துல நல்ல குணத்தோடும், அதே மாதிரி தன்னை பெற்றெடுத்து பெற்றோர்களிடத்தில் நல்ல குணமாக நடக்கும். அதனால தான் ஒரு துவாவை நபி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், ரப்பில் ஹம்குமா கமா ரப்பயானி சகீரா. ஒரு மகன் செய்கின்ற ஒரு துவா தன்னுடைய தாய் தந்தையிற்கு, இந்த துவா எப்போ கபூலாகும்? அந்த தாய் தந்தையை நிந்திக்காமல், அவர்களை அவமதிக்காமல் வந்து கேட்கும் பொழுது, இந்த கையை முகத்தில் தடவுறதுக்கு முன்னாலே அந்த மலக்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், இவங்களை தானே படைக்க வேண்டாம்னு சொன்னீங்க, இவங்களை தானே படைக்க வேண்டாம்னு சொன்னீங்க, முதல்ல ஆரம்பத்தில் ஒரு ஆலோசனை கொடுத்தீங்க, இந்த பையன் எப்படி துவா கேட்குறான், என்னுடைய வாப்பா அம்மாவுக்கும் நல்ல கிருபை செய்ய கேட்குறான். இந்த துவாவை இதற்கு முன்னால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சுலைமான், அகிலத்தையும் உலகத்தை ஆளணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரே ஒரு நாள் உலகத்தை ஆளணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் ஒரு துவா செய்யுங்க, ரப்பி ஔசி அணி அன்ஹஷ்கூர் அணி அமத்த கல்லத்தி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு நான் நன்றி உள்ளவனாக ஆகணும், துவா கேட்க சொல்லி சொன்னான். அல்லாஹ் கேட்டுட்டு திருப்பி சொன்னா பாதிக்க சாலிகள், நல்ல குணத்துக்கு அர்த்தம் என்ன? சாலிகான வரல அர்த்தம் எல்லாம் அல்லாஹ் நம்முடைய மீதமுள்ள காலத்துல
யாரையும் பகைக்காமல் நல்ல குணத்தோடு உயர்ந்த குணத்தோடு எந்த நற்குணம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்கிறதோ அந்த புகழக்குரிய அந்த தன்மையிலே நம்மையும் நம்முடைய கியாமத்து வரைக்கும் வருகின்ற எல்லா மக்களையும் அதில் சேர்த்து வாழ செய்வானாக. வாழும் காலம் எல்லாம் மருத்துவமனை மாத்திர வாழ்க்கை இல்லாமல் சந்தோஷமான முறையில் வாழ்ந்து நம்முடைய கடைசி மௌத்துடைய நேரத்தில் நம்முடைய மௌத்தை அல்லாஹ் தஆலா சஜிதாவுடைய நிலையில் ஆக்குவானாக. அதற்கு முன்னால தடகார்த்தமாக இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது காபாவை நம்முடைய கண்ணால் பார்க்கக்கூடிய நசீபையும் அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத்து செஞ்சு அங்கு போய் இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய நசீபையும் சலவாத்து நிச்சோபம் வரை ஓதக்கூடிய பாக்கியத்தையும் நாம் இருந்தாலும் போன பிறகும் நல்லவராக வாழ்ந்தாரு நல்லவராக போயிட்டாருன்னு சொல்லி உயர்ந்த வார்த்தையை எல்லா மக்களும் நம்முடைய வாயிலிருந்து சொல்லக்கூடிய சீதேவிகள் கூட்டத்தை நம் எல்லோரையும் ஆக்கியாக முடிவானாங்க. கடைசியாக உங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு துவாவிலையும் நமக்கு மட்டுமல்ல சிரியா, சூரியா, பாலஸ்தீன், லபினான், அதே மாதிரி காஷ்மீர், பாகிஸ்தான், ஈராக்கில் உள்ள எல்லா மக்களும் இன்னைக்கு நாம் நோம்பு துறக்கிறதுக்கு பலார்த்தம் இல்லைன்னு கவலைப்படுறோம். ஆனால் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை நோம்பு திறக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் உயிருக்குதா இல்லையான்னு சொல்லி கவலைப்படக்கூடிய ஒரு பெரிய வார்த்தை. தாய் தகப்பனை இழந்து மனைவி மக்களை இழந்து வீடு வாசல்களை இழந்து செதறி போயிருக்கிறாங்க அகதிகளாக. அவர்கள் எல்லோரும் தன்னுடைய உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடிய இருப்பிடத்தை அல்லாஹு தஆலா அந்த ஆட்சியாளர்களுக்கும் ஆட்சி புரியக்கூடிய எல்லோருக்கும் அந்த நல்ல குணத்தை தருவானாக. நல்ல நேரத்தில் துவா செய்தவனாக உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவு வைத்து எல்லாம் அல்ல அல்லாஹுக்கு நன்றி கூறி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌலித் ஷரீஃபுடைய பரக்கத்தை உலக மக்கள் எல்லோரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்து புரிவானாக. முறையாக இந்த சூராவில் இமாமாக இருக்கக்கூடிய நண்பர் அவர்களுக்கு நான் நன்றி கூறியவனாக. இந்த சூறாவில் தலைவர்களாக இருக்கக்கூடிய பொறுப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் காரியதர்சிகள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். வாஹூர் தாவா நான் மக்கள் இல்லாத அவர்கள் அரபி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.